ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்று வாழ்த்தி நானும் தம்பிசை ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். யாத்திரையாகும் புஸ்தகம் 14:21 கடைசி வரி, ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஆமென். ஜலம் என்று சொன்னால் பிரச்சனை என்று பொருள்படும். பொதுவாக வேதத்தை தண்ணீர் என்று சொன்னாலே தவிர்க்க முடியாத, கடக்க முடியாத, நீங்க முடியாத பிரச்சனை என்று பொருள்படும். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையை தற்செயலே சந்தித்துக் கொண்டு காலையில நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு காலையில குடும்பத்துல வீட்டுல தொழில வியாபாரத்தை ஏதோ ஒரு பிரச்சனை சந்தி திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறாய். அந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகி போக, அதான் ஜலம் பிரிந்து போக வேண்டும். பிளந்து என்று சொன்னால் காணாமல் போய்விடும், அகன்று போய்விடும், பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும் என்று பொருள்படும். எப்படிதான் இந்த பிரச்சனையை சந்திக்க போறேன் தள்ளையே, எப்படிதான் இந்த பிரச்சனையை நான் கடக்க போறேன் தள்ளையே, இந்த பிரச்சனையின் வாழ்க்கையில முடிவு கொண்டு வந்து கலக்கத்தோ நிகழ்ச்சியை காலையிலே பார்த்துக் கொடுக்குறாயா? தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், நீ சந்திக்கிற பிரச்சனை பிளந்து போகும், பிரிந்து போகும், காணாம போகும், விலகி போகும், ஓடி போகும். அன்றைக்கு சிறுவ ஜனங்கள் ஜலம் பிளந்த பிறகு மறைந்து போட்டும் கட்டளை நன்மை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஜலம் பிளந்து பிரிந்து போகும். God bless you.